Students, welcome to this video. Higher secondary second year physics volume 1 unit 4 electromagnetic induction and alternating current. So in this video now we are going to discuss two example sums 4.18 and 4.19. First 4.18 sum paapom. Write down the equation for a sinusoidal voltage of 50 hertz and its peak value is 20 volt. Draw the corresponding voltage versus time graph. Idha sum. அந்த சம்மில் வந்து ரெண்டு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரீக்குவன்சி 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பீக் வேல்யூன்றது தான் விஎம். அப்போ விஎம் இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட். இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. ஒமேகாக்கு பதிலாக 2πf சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈக்குவேஷன் விஎம் சைன் 2πft கிடைக்கும். இப்போ விஎம்மோட வேல்யூ 20 சைன் 2πf பதிலாக 50 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதே அப்புறம் டி நமக்கு நாட் கிவன், அதனால் அது அப்படியே ஈக்குவேஷனில் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா வி இஸ் ஈக்குவல் டு 20 சைன் 314 டி அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் ஒன் சைக்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 1πf. இது ஃபார்முலா. அப்போ 1/15 போடுங்க. ஏன்னா ஃப்ரீக்குவன்சி 15 கொடுத்துருக்குறாங்க. சால்வ் பண்ணால் ஆன்சர் 0.02 செகண்ட்ஸ் வரும். அப்போ அதை மில்லி செகண்டாக மாத்தினா ஆன்சர் வந்து 20 மில்லி செகண்ட். இப்போ கிராஃப் வரைகிறோம். த கிராஃப் இஸ் ட்ரான்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் டைம். வோல்டேஜை ஒய் ஆக்சஸ்லையும் டைமை எக்ஸ் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கணும். ஆனால் அந்த டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மில்லி செகண்டில் எடுக்கணும். அப்போ நம்ம 0, 5, 10, 15, 20 அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கணும். அப்படி செப்பரேட் பண்ணிட்டா இப்போ கரெக்டாக கிராஃப் நம்ம வந்து டைம் ஃபார் ஒன் சைக்கிள் தான், ஒன் ஃபுல் சைக்கிள் தான் 20 மில்லி செகண்ட் எடுத்துருக்குறோம். அப்போ கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா 0 to 10 வரைக்கும் பாதி வேவும், 10 to 20 வரைக்கும் அந்த டவுன்வேர்டு பாதி வேவும் கிடைக்கும். ஓகேவா? அப்போ கரெக்டாக 5 மில்லி செகண்டில் பீக் வேல்யூ கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் பாருங்கள், 5 மில்லி செகண்டில் 20 வோல்ட் இருக்கும். அதுதான் பீக் வேல்யூ. அதே மாதிரி 15 மில்லி செகண்டில் 20 வோல்ட் அப்படின்னு ஒரு பீக் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்க்கான அந்த கிராஃப் வரைய சொன்னாங்களே அந்த கிராஃப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 4.19. The equation for an alternating current is given by I is equal to 77 sine 314 t. Find the peak current, frequency, time period and instantaneous value of current at t is equal to 2 millisecond. இப்போ given equation first எழுதிக்கணும். I is equal to 77 sine 314 t. Given time t is equal to 2 millisecond அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் நமக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஇசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. இப்போது நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எந்த நமக்கு கொடுத்த ஈக்குவேஷனையும் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஐஇசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி, அதே மாதிரி ஐஇசி ஈக்குவல் டு 77 சைன் 314 டி, ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்கள். அந்த நேராக கம்பேர் பண்ணுங்கள். அப்படி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பீக் கரண்ட் வேல்யூ என்ன வரும்னா ஐஎம் இஸ் ஈக்குவல் டு 77. ஓகேவா? 77 ஆம்பியர். இது வந்து கம்பேரிசனில் தான். அடுத்தது ஃப்ரீக்குவன்சி. இப்போ ஃப்ரீக்குவன்சி கம்பேர் பண்ணும்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை 2π வரும். ஆனால் ஒமேகா அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 314. அப்போ 314 / 2 × 3.14 50 ஹெர்ட்ஸ் ஆன்சர் வரும். அடுத்து டைம் பீரியட். ஃப்ரீக்குவன்சி தெரிஞ்சுட்டா டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு 1πf, 1/50 இஸ் ஈக்குவல் டு 0.02 செகண்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கேஸ் என்னென்னா, இப்போ டைம் டி 2 மில்லி செகண்ட்ஸாக இருந்தால் இன்ஸ்டன்டினியஸ் கரண்ட் கேட்குறாங்க. அப்போ ஐஇசி கொடு 77 சைன் ஒமேகா டீன் இருக்கு இல்லையா, டீக்கு பதிலாக 2 மில்லி செகண்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 10⁻³ன்னு போடணும், 2 மில்லி செகண்டுக்கு பதிலாக. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது டிகிரியாக கன்வெர்ட், ஏன்னா 314 × 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 628 வரும். அப்போ சைன் 628 நம்ம வேல்யூ வந்து பார்க்க முடியாது. அதனால் அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணுன்னா சைன் 314 × 2 × 10⁻³ × 180 / π வரும். அப்போ பைக்கு பதிலாக 3.14 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிகிரியாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ டிகிரியாக எவ்வளோ வரும்னா சைன் 36 டிகிரி வரும். இதே 77 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ சைன்ஸ் 36 வேல்யூ தான் 0.5878. அதை 77 மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45.26 ஆம்பியர். இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த 180 / π போட்டு அந்த சைன் வேல்யூவாக என்ன வந்ததோ அதை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு நேச்சுரல் சயின்ஸ் எடுத்து அந்த வந்து 77 மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 45.26
26 ஆம்பியர்னு கிடைக்கும். தேங்க்யூ.